Students, the exercise 9.1 la second problem. Okay, va? First we'll see the problem, what it is. Problem la enna solranga nu paathukom. A tree breaks due to stroke. So, ipo vandhu enakku ivlo periya tree irukku. Okay, va? Ivlo periya tree irukku. In the tree enna agudhu appadina, it breaks due to storm. So, storm la indha edathila adu break aayidudhu. ஓகேவா என்ன ஆகுதுன்னா இந்த பிரேக் ஆன பார்ட் வந்து டச்சஸ் த கிரவுண்ட் இந்த பிரேக் ஆன பார்ட் வந்து கீழே விழுந்துருது ஓகேவா சோ இந்த பிரேக் ஆன பார்ட் என்ன ஆகுது கீழே விழுந்துருது ஓகேவா சோ கீழே விழுந்து இது கிரவுண்டை இங்க டச் பண்ணுது அப்போ இந்த கிரவுண்ட்ல டச் பண்ணும் போது அது எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னா அது மேக் பண்ற ஆங்கிள் வந்து 30 டிகிரி ஓகேவா சோ இவ்வளோ பெரிய ட்ரீ இருக்கு அந்த ட்ரீ நடுவுல பிரேக் ஆயிட்டு அந்த பிரேக் ஆன ட்ரீ வந்து இங்க கிரவுண்டை இங்க டச் பண்ணுது ஓகேவா சோ அது டச் பண்ண அந்த கிரவுண்டுக்கு அந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரிஸ் சோ நான் இப்ப வந்து ஏபிய வந்து ட்ரீன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஏபிய வந்து ட்ரீ வச்சுட்டேன் அப்படின்னா இப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது பிரேக் ஆகி இப்படி விழுகுதா இல்லையா ஓகேவா சோ நான் இந்த பார்ட்ட வந்து ஏ டாஷ்னு வச்சுக்கிறேன் சோ இது வந்து சி ஓகேவா இந்த பார்ட் வந்து சி ஓகே சோ இப்ப வந்து என்னோட ஏபி வந்து என்னோட ஆக்சுவல் ட்ரீ ஓகேவா சோ நான் இப்ப எழுதணும்னா ஏபி வந்து ஆக்சுவல் ட்ரீ ஓகேவா பிரேக்ஸ் அட் ஏ டாஷ் பிரேக்ஸ் அட் ஏ டாஷ் மீட்ஸ் த கிரவுண்ட் அட் சி மீட்ஸ் த கிரவுண்ட் அட் சி ஓகேவா மேக்ஸ் அன் ஆங்கிள் 30 வித் த கிரவுண்ட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 30 வித் த கிரவுண்ட் ஓகேவா மேக்ஸ் அன் ஆங்கிள் 30 வித் த கிரவுண்ட் ஓகேவா இப்போ அடுத்த லைன் என்னன்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபுட் ஆஃப் த ட்ரீ டு த பாயிண்ட் வேர் இட் டச்சஸ் த கிரவுண்ட் இஸ் 8 மீட்டர்ஸ் சோ எங்க இதுல இருந்து எங்க டச் பண்ணுதோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 8 மீட்டர்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 8 மீட்டர்ஸ் சோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எதுக்கு நடுவுல ஃபுட் ஆஃப் த ட்ரீக்கும் பாயிண்ட் வேர் த ட்ரீ டச்சஸ் த கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபுட் ஆஃப் த ட்ரீ டு த பாயிண்ட் வேர் இட் டச்சஸ் த கிரவுண்ட் டு த பாயிண்ட் வேர் இட் டச்சஸ் த கிரவுண்ட் ஓகேவா சோ இத பிரிச்சுக்கணும் ஃபுட் ஆஃப் த ட்ரீ அப்படின்னா ஃபுட் ஆஃப் த ட்ரீ ஃபுட் ஆஃப் த ட்ரீனா அது பாயிண்ட் பி பாயிண்ட் வேர் இட் டச்சஸ் த கிரவுண்ட்னா அது சி ஓகேவா சோ அது கிரவுண்ட்ல எங்க தொடுதோ அது வந்து சி ஃபுட் ஆஃப் த ட்ரீ வந்து பி சோ இந்த டிஸ்டன்ஸ் தான் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 8 மீட்டர்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 8 மீட்டர்ஸ் சோ அவங்க என்ன கேக்குறாங்க ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ சோ எனக்கு இதுதான் ஃபுல் ஹைட் இப்போ இந்த பார்ட் வந்து இங்க விழுந்துருச்சு இந்த பார்ட் வந்து இங்க விழுந்துருச்சு சோ எனக்கு இந்த டிஸ்டன்ஸும் தெரிஞ்சா இத ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு ஹைட் ஆஃப் த ட்ரீ தேர்ஃபோர் ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த ட்ரீ என்னவா இருக்கும் இப்பதானே பார்த்தோம் ஹைட் ஆஃப் த ட்ரீ என்ன அப்படின்னா ஏ டாஷ் பிளஸ் ஏ டாஷ் பி இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த ஏ டாஷ் வந்து ஏ டாஷ் ட்ரீக்கு ஈக்குவல் சோ இது ஏ டாஷ் சி பிளஸ் ஏ டாஷ் பி ஓகேவா சோ இதுதான் என்னோட ஹைட் ஆஃப் த ட்ரீ சோ நான் இந்த டிஸ்டன்ஸும்
இந்த டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஐ பி ஏபிள் டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ. சரி, இப்ப வந்து எனக்கு வந்து என்னன்னா அட்ஜசன்ட் சைட் இருக்கு, அட்ஜசன்ட் சைட் இருக்கு, ஆப்போசிட் சைட் வேணும், ஹைபோடென்யூஸ் வேணும், ஆப்போசிட் சைடும் வேணும், ஹைபோடென்யூஸும் வேணும். சோ நான் இப்ப என்ன எடுத்துக்கிறேன்னா ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் வர்ற ஒரு ரேஷியோ. ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் வர ரேஷியோ என்ன? டான். சோ டான் 13 எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு இந்த சைட் கிடைச்சோம். டான் 30 இஸ் ஈக்குவல் டு ஏ டாஷ் பி பை பிசி. ஏ டாஷ் பி பை பிசி. டான் 30 வேல்யூ என்ன? எனக்கு டான் 30 வேல்யூ என்னன்னு தெரியும், 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஏ டாஷ் பி பை பிசி யோட வேல்யூ வந்து 8. ஓகேவா? சோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா இதுல இருந்து ஏ டாஷ் பி இஸ் ஈக்குவல் டு 8/√3. அதாவது இந்த வேல்யூ வந்து 8/√3. அந்த வேல்யூ வந்து எவ்வளோ? 8/√3. ஓகேவா? சோ எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருச்சு, 8/√3. இப்ப அடுத்து எனக்கு இந்த வேல்யூ வேணும். அப்போ வந்து நான் என்ன சொல்றேன், அட்ஜசன்ட் ஹைபோடென்யூஸ், அட்ஜசன்ட் ஹைபோடென்யூஸ். சோ அட்ஜசன்ட் ஹைபோடென்யூஸ்னா நான் எதை எடுத்துக்கலாம் அடுத்தது? அட்ஜசன்ட் ஹைபோடென்யூஸ்னா காஸ். சோ காஸ் 30 இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பிசி பை ஏ டாஷ் சி. ஓகேவா? சோ எனக்கு இப்ப வந்து காஸ் 30 வந்து எவ்வளவுன்னு தெரியும். காஸ் 30 ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், காஸ் 30 வேல்யூ வந்து √3/2. சோ √3/2 இஸ் ஈக்குவல் டு 8/a'. பிசிக்கு பதில் 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. சோ இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஏ டாஷ் சி இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 16/√3. சோ ஏ டாஷ் இப்ப நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? இந்த ஏ டாஷ் சி எவ்வளவு வந்திருக்கு? 16/√3. 16/√3. சோ இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? ஹைட் ஆஃப் த ட்ரீ கேக்குறாங்க. ஹைட் ஆஃப் த ட்ரீ என்ன? ஏ டாஷ் சி பிளஸ் ஏ டாஷ் பி. சோ இப்ப ஹைட் ஆஃப் த ட்ரீ நான் எழுதினேன்னா ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் ஈக்குவல் டு ஏ டாஷ் பி பிளஸ் ஏ டாஷ் சி. சோ அது என்ன வரும்? 8/√3 பிளஸ் 16/√3. சோ என்னோட ஆன்சர் எவ்வளவு? 24/√3. சோ இதுதான் வந்து என்னோட ஹைட் ஆஃப் த ட்ரீ. சோ இந்த ட்ரீ வந்து எவ்வளோ ஹைட் இருக்கு அப்படின்னா 24/√3. சோ வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த ட்ரீ நவ்? இட் இஸ் 24/√3. ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனும் அமுத்திடுங்க. டாடா.